தடுப்பூசியை ஒன்றிய அரசே கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்கும் என அறிவிப்பு. தமிழ்நாடு உள்பட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் கோரிக்கையை ஏற்றார் பிரதமர் மோடி. தமிழகத்தில் இ-பதிவு செய்வதற்கான அரசு இணையதளம் மீண்டும் செயல்பட தொடங்கியது. ஒரே நேரத்தில் 60 லட்சம் பேர் இ-பதிவு செய்ய முயன்றதால் முடங்கிய சேவை சீரானது. கரும்பூஞ்சை நோய் சிகிச்சைக்கான மருந்துகள் வாங்க 25 கோடி ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்து முக ஸ்டாலின் உத்தரவு. சன் டிவி குழுமம் சார்பாக கர்நாடக அரசின் கொரோனா தடுப்பு பணிகளுக்கு 3 கோடி ரூபாய் நிதி. கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவிடம் சன் டிவி இயக்குநர் காவேரி கலாநிதி மாறன் காசோலையை வழங்கினார். ஆயிரம் சசிகலா வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது. முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஆவேசம். பாலியல் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு சிக்கல் அதிகரிக்கிறது. நடிகை அளித்த புகாரில் விசாரணைக்கு ஆஜராக மணிகண்டனின் பாதுகாவலருக்கு சம்மன். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடத்தக்கூடாது என்பதுதான் அரசின் நிலைப்பாடு. ஆன்லைன் வகுப்புகளுக்கான திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 250 கோடி ரூபாய் சொத்துக்கள் மீட்பு. சாலி கிராமத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு 5 ஏக்கர் நிலம் மீண்டும் அறநிலையத்துறை வசமானது. மூன்றரை கோடி கருப்பு பணம் கொள்ளை விவகாரத்தில் கேரள பாஜக தலைவர்களை கைது செய்ய வேண்டும். கேரள சட்டப்பேரவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.